இங்கே முட்டை சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். முட்டையை அப்படியே நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போடணும். சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கி தரணும். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுருவோம். சின்ன தக்காளி ஒன்று அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுருணும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் சப்பாத்தி மாவு, அதில் அப்படியே வச்சிடணும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் சப்பாத்தி திருப்பி போட்டுருங்க. அப்படியே பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து அதில் அப்படியே எல்லா பக்கமும் படுறபடி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. வெளியில் வந்தாலும் பரவாயில்ல, நல்லா அப்படி எல்லா பக்கமும் படுற மாதிரி கரைப்பி விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே திறந்து பார்த்துடணும்.